நாட்கள் அணுசக்தி ஆய்வகங்களை பார்வையிட ஈரான் அனுமதி. மியான்மர் நாட்டில் ராணுவ ஆட்சிக்கு ஐரோப்பிய யூனியன் கண்டனம். நாடாளுமன்ற கலைப்பு செல்லாது என நேபாள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. சிரியாவில் பயங்கரவாத முகாம்களின் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல். 76 சவுதி அரேபியர்களுக்கு அமெரிக்கா விசா கட்டுப்பாடு. ஆஸ்திரேலியாவில் சமூக வலைதளங்களில் செய்தி வெளியிடும் பத்திரிகை நிறுவனங்கள் ஆதாயம் பெறும் வகையில் புது சட்டம். மற்றும் உலக நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை வழங்கி வரும் இந்தியாவுக்கு உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ரோஸ் அதானம் பாராட்டு. ஐநா கண்காணிப்பாளர்கள் ஈரானில் உள்ள அணுசக்தி ஆய்வகங்களை பார்வையிட அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியது. சர்வதேச அணுசக்தி கழகத்தின் தலைமை இயக்குநர் ரஃபேல் கிராசி இதனை உறுதிப்படுத்தினார். யுரேனியத்தை 20% வரை பலப்படுத்திக் கொள்ளவும் கையிருப்பை 14 மடங்குகள் நிர்ணயித்துக் கொள்ளவும் ஈரான் ஒப்புக்கொண்டிருப்பதாக ரஃபேல் கிராசி கூறினார். எனினும் தங்களது நாடு மீதான பொருளாதார தடைகளை விலக்கிக் கொள்ளாவிட்டால் சர்வதேச அணுசக்தி கழகத்திற்கு வழங்கப்படும் ஒத்துழைப்பு நிறுத்தப்படும் என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2015 உலக வல்லரசு நாடுகள் ஒருங்கிணைந்து ஏற்படுத்திய அணு ஆயுத தடை ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் விலகியதை அடுத்து அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது. தற்போது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றுள்ள நிலையில் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் ஈரானை இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையின்படி தற்போது ஈரான் ஐநா கண்காணிப்பாளர்களை அணு ஆயுத ஆய்வகங்களை மேற்பார்வையிட அனுமதி வழங்கியுள்ளது. 3 மாத காலம் வரை ஐநா கண்காணிப்பாளர்கள் ஆய்வகங்களை மேற்பார்வையிடலாம் என்றும் பொருளாதார தடை நீக்கப்படாவிட்டால் ஒத்துழைப்பு நிறுத்தப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு எதிராக ராணுவம் தொடர்ந்து அடக்குமுறையில் ஈடுபட்டால் மியான்மர் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என ஐரோப்பிய யூனியன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மியான்மரில் பதற்றத்தை தணிக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியது. மியான்மரில் ஜனநாயகம் மீண்டும் திரும்பவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பதவியேற்கவும் வழிவகைகள் செய்யப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் தமது அறிக்கையின் மூலம் வலியுறுத்தியது. இந்நிலையில் மியான்மருக்கான ஐநா நிரந்தர உறுப்பினர் யூ கியா மோ பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றுகையில் இராணுவ ஆட்சியை முழுவதும் கண்டிப்பதாக தெரிவித்தார். மியான்மர் நாட்டு இராணுவ ஆட்சியை எதிர்த்து போராடி வரும் பொதுமக்கள் 3 விரல் வணக்கத்தை செலுத்துவதை குறியீடாக கொண்டிருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்களுக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் விதமாக யூ கியா மோவும் பொதுசபை கூட்டத்தில் 3 விரல்களை உயர்த்தி வணக்கத்தை செலுத்தினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் மியான்மரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆட்சி கலைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாகவே இராணுவ ஆட்சியை எதிர்ப்பதாக தெரிவித்தார். மேலும் வளர்ந்து வரும் நாகரீக உலகில் இராணுவ ஆட்சி ஏற்புடையது அல்ல என்ற ஐநா பொதுச் செயலாளரின் கருத்தை தாம் வழிமுடிவதாகவும் யூ கியா மோ கூறினார். இராணுவ ஆட்சி நடைபெறும் மியான்மர் நாட்டில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சேவை தடை செய்யப்படுவதாக ஃபேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது. மியான்மரில் ஜனநாயக ஆட்சியை கவிழ்த்துவிட்டு இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றியதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஃபேஸ்புக் நிறுவனம் கூறியுள்ளது. இராணுவ விளம்பரங்கள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை நிறுத்துவதாகவும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. மியான்மரில் முக்கிய அரசியல் தலைவரான ஆங் சாங் சூ கி உள்ளிட்ட தலைவர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேபாள நாடாளுமன்ற கலைப்பு செல்லாது என அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த டிசம்பர் மாதம் பிரதமர் சர்மா ஓலி தலைமையில் கூடிய அமைச்சரவை கூட்டம் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை முன்கூட்டியே நடத்த அதிபர் வித்யாதேவி பண்டாரியிடம் பரிந்துரை செய்தது. இதனை ஏற்ற அதிபர் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு வரும் ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தலை நடத்த உத்தரவிட்டார். இந்நிலையில் நேபாள நாடாளுமன்ற கலைப்பு செல்லாது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அறிவித்தது. நேபாள நாடாளுமன்றத்தின் கீழமை பிரதிநிதிகள் சபை கலைக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி சோலேந்திர ஷம்சேர் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட 275 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றம் இன்னும் 13 நாட்களுக்குள் மீண்டும் கூட்டப்பட வேண்டும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இதனையடுத்து
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று குறிப்பிட்ட நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்ட பிரதமர் கே பி சர்மா ஒலி ஒப்புக்கொண்டார். சீனாவின் ஜிங்ஜாங் மாகாணத்தில் விளையும் பருத்தியை கொண்டு தயாரிக்கப்படும் ஆடைகளுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த மாகாணத்தில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக சீன அரசு மனித உரிமை மீறலில் ஈடுபடுவதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஏற்கனவே சீன நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட ஆர்டரும் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதனால் சீனாவை சேர்ந்த ஹூ ஆஃப் ஹூ ஃபேஷன் நிறுவனத்திற்கு குறைந்தபட்சம் 53.3 மில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்படும். கிழக்கு சிரியா பகுதியில் செயல்பட்டு வந்த பயங்கரவாதிகளின் முகாம்களின் மீது அமெரிக்கா வான்படை தாக்குதல் நடத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி கூறுகையில், அதிபர் ஜோ பைடனின் உத்தரவின் பேரிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஈராக்கில் அமெரிக்கர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த வான்படை தாக்குதல் தொடுக்கப்பட்டதாக கூறினார். இந்த தாக்குதல் மூலம் தீவிரவாதிகளின் முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது என்றும் ஜான் கிர்பி தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர் ஜமால் கஸ்தோகி கொல்லப்பட்ட விவகாரத்தில் வெளிநாடுகளில் வசிக்கும் அதிருப்தியாளர்களை அச்சுறுத்தி வருவதாக கூறி சவுதி அரேபியாவை சேர்ந்த 76 பேருக்கு அமெரிக்கா விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பத்திரிகையாளர் ஜமால் கஸ்தோகியின் கொலை சம்பவத்தில் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு தொடர்பு இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது என அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை வெளியான உடனேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள செய்தியில், எதிர்கருத்து உடையவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் போன்றவர்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையை சவுதி அரேபியா உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இத்தகைய நடவடிக்கைகளை அமெரிக்கா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்றும் உறுதிபட தெரிவித்தார். சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மேற்கத்திய மற்றும் அதன் நட்புறவு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என நேட்டோ அமைப்பின் தலைவர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் வலியுறுத்தியுள்ளார். மெய்நிகர் வாயிலாக நடைபெற்ற மியூனிக் பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் தங்களது ஆதாயத்திற்காக இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறைகளை மாற்றியமைக்க முயல்வதாக குறை கூறினார். நேட்டோ அமைப்பில் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க நாடுகளின் கூட்டணி வலுவாக இருந்தால் மட்டுமே சீனா ரஷ்யா நாடுகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். செவ்வாய் கிரகம் குறித்து பெர்சீவரன்ஸ் ரோவர் கருவி அனுப்பிய வீடியோ மற்றும் ஆடியோவை நாசா வெளியிட்டது. செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறு உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக நாசா அனுப்பிய பெர்சீவரன்ஸ் என்ற ரோவர் 7 மாத பயணத்திற்கு பிறகு கடந்த வியாழக்கிழமை தரையிறங்கியது. இந்நிலையில் தரையிறங்கும் போது ரோவர் படம் பிடித்த காட்சிகளை நாசா விஞ்ஞானிகள் வெளியிட்டனர். 3 நிமிடங்கள் கொண்ட இந்த காட்சிகளில் காற்றின் ஒளியும் இடம்பெற்றுள்ளது. பாறைகள் மற்றும் மணல் பாங்கான பகுதியில் இந்த ரோவர் தரையிறங்கியுள்ளது. ரோவர் கருவியில் உள்ள 5 கேமராக்கள் இதனை படம் பிடித்ததுடன் 2 மைக்ரோஃபோன்கள் காற்றின் வேகத்தை பதிவு செய்துள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் உள்ள குட்டி தீவான பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லாயல்டி தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவானது. லாயல்டி தீவின் தென்கிழக்கு பகுதியில் கடலுக்கடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நள்ளிரவு 11 மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். காங்கோ நாட்டில் தீவிரவாத தாக்குதலில் இத்தாலிய தூதர் லூகா அட்டனாசியோ உயிரிழந்தார். அந்நாட்டின் பள்ளி ஒன்றில் உணவு வழங்கும் நிகழ்ச்சிக்கு அவர் சென்று கொண்டிருந்த போது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்துள்ளதாக இத்தாலிய அரசு தெரிவித்துள்ளது. அவருடன் இத்தாலிய காவலர் ஒருவரும் வாகன ஓட்டுநர் ஒருவரும் இந்த தாக்குதலின் போது உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் மேற்கொண்ட இந்த தாக்குதல் கோழைத்தனமானது என்று இத்தாலிய அதிபர் செர்ஜியோ மெட்டரெல்லா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தமக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக ஐரோப்பிய ஒன்றியன் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் கூறியுள்ளார்.
இந்த சம்பவத்தில் ருவாண்டா விடுதலை ஜனநாயக படையினர் ஈடுபட்டிருக்கக்கூடும் என காங்கோ உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதற்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தலைவர் வால்கான் பாசிர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் எடுத்துள்ள நடவடிக்கை மிகவும் ஆக்கப்பூர்வமானது என்று தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்போதைய நிலவரத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் இணக்கமான சூழலில் கண்காணிக்க வேண்டும் என்றும் ஐநா பொதுச்சபையின் தலைவர் கேட்டுக்கொண்டார். எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் அனைத்து போர் நிறுத்த ஒப்பந்தம் புரிந்துணர்வை கடுமையாக பின்பற்ற இந்தியா பாகிஸ்தான் இருதரப்பு அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டுள்ளனர். எதிர்பாராத சூழ்நிலை அல்லது தவறான புரிதல்கள் ஏற்பட்டால் பேச்சுவார்த்தையை ஹாட்லைனில் நடத்தவும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்தியா பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என வால்கான் பாஸ்கிர் தெரிவித்துள்ளார். ஈக்வடார் நாட்டில் சிறையில் நிகழ்ந்த கலவரத்தில் 79 கைதிகள் உயிரிழந்தனர். இந்த சிறையில் அதிக எண்ணிக்கையில் கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இரு பிரிவினர் இடையே திடீரென மோதல் உருவானது. சிறையில் 79 கைதிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை அந்நாட்டின் காவல்துறை தமது ட்விட்டர் வலைப்பக்கத்தில் உறுதி செய்தது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ஈக்வடார் அதிபர் லெனின் மொரினோ, சிறைக்கு வெளியிலிருந்து செயல்படும் தீய சக்திகளின் தூண்டுதலின் பேரில் இரு பிரிவினரிடையே மோதல் உருவானதாக தெரிவித்தார். சிறை நிர்வாகத்தையும் மீறி எவ்வாறு மோதல் உருவானது என்ற புலன் விசாரணைக்கும் அதிபர் உத்தரவிட்டார். எகிப்து நாட்டில் அலெக்சாண்ட்ரியா பகுதியில் உள்ள மேரியட் ஏரியில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த ஏரியில் தினமும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொள்வது வழக்கம். மேரியட் ஏரியையொட்டி தீவுகள் அதிக அளவில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிகளுக்கு செல்ல ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேரை ஏற்றிக்கொண்டு அருகில் உள்ள தீவுக்கு சென்று கொண்டிருந்த படகு கவிழ்ந்தது. இதில் 7 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியாவில் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியிடும் பத்திரிகை நிறுவனங்களுக்கு பணம் தரும் வகையில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஃபேஸ்புக் நிறுவனம் தனது வலைதளத்தில் பத்திரிகை நிறுவனங்கள் செய்திகள் வெளியிட தடை விதித்தது. இதனால் ஃபேஸ்புக் தளத்தில் செய்திகள் வாசித்து வந்த ஆஸ்திரேலியர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானர். இதனைத் தொடர்ந்து ஃபேஸ்புக் நிறுவனத்துடன் ஆஸ்திரேலிய அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அதில் ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் நிறுவனங்களுக்கு ஊடக பேரம் பேசும் சட்டத்தில் விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆஸ்திரேலிய அரசு சட்ட திருத்தம் மேற்கொண்டதை அடுத்து ஃபேஸ்புக் நிறுவனம் வழக்கம்போல் வலைதளத்தில் செய்திகள் வெளியிட ஒப்புக்கொண்டது. எனினும் பத்திரிகை நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட தொகையை வழங்கவும் கூகுள் மற்றும் ஃபேஸ்புக் நிறுவனங்கள் உறுதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவின் சாம்ப்ரா மாநிலத்தில் ஜாங்பே நகரில் செயல்பட்டு வரும் பள்ளி ஒன்றில் 300 மேற்பட்ட மாணவிகளை அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி முனையில் கடத்திச் சென்றனர். இந்த செயலுக்கு அந்நாட்டு அதிபர் முகமது புகாரி கண்டனம் தெரிவித்துள்ளார். மாணவிகளை கடத்திச் சென்றது இரக்கமற்ற செயல் என்றும் அதிபர் கூறியுள்ளார். அப்பாவி மாணவிகளை கடத்தும் செயல்களை தமது தலைமையிலான அரசு ஒருபோதும் வேடிக்கை பார்க்காது என்றும் அவர் கூறியுள்ளார். கடத்தப்பட்ட மாணவிகளை பத்திரமாக மீட்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக புகாரி தெரிவித்தார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் எரிபொருளை ஏற்றிச் சென்ற லாரி மீது ரயில் மோதியதில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 18 சக்கரங்களை கொண்ட இந்த லாரி தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக அந்த பகுதிக்கு சென்ற தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர்.
கோல்ஃப் விளையாட்டில் 15 முறை சாம்பியன் பட்டம் வென்ற டைகர் வுட்ஸ் கார் விபத்தில் காயமடைந்தார். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் டைகர் வுட்ஸின் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டைகர் வுட்ஸ் பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்ப இறைவனிடம் பிரார்த்திப்பதாக அவரது நண்பரும் அமெரிக்க முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் செய்தி வெளியிட்டுள்ளார். உலக நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை வழங்கும் இந்தியாவுக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் பாராட்டு தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி மருந்துகள் மற்ற நாடுகளுக்கும் சம அளவில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படும் பிரதமர் நரேந்திர மோடியின் செயல் பாராட்டுக்குரியது என்று அவர் கூறினார். இந்தியா 60 மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கியுள்ளதாகவும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு அது பேருதவியாக உள்ளது என்றும் டெட்ராஸ் அதானம் தெரிவித்துள்ளார். கொரோனாவை ஒழித்து உயிர்களை காக்கும் பணியில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசுக்கு உலக சுகாதார அமைப்பின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டெட்ராஸ் அதானம் கூறியுள்ளார். இந்தியாவில் கோவாக்சின் தடுப்பூசிகளை வாங்க பிரேசில் ஒப்பந்தம் செய்துள்ளது. சுமார் 20 மக்கள் தொகை கொண்ட பிரேசில் நாட்டில் தற்போது வரை 4% பொதுமக்களுக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக அந்நாட்டின் சில நகரங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி கடந்த வாரம் நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பாரத் பயோடெக் மருந்து நிறுவனத்திடம் 2 கோவாக்சின் தடுப்பூசிகளை பெற பிரேசில் சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 5 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தற்போது ஃபைசர் மற்றும் மாடர்னா கொரோனா தடுப்பூசிகளுக்கு அவசரகால பயன்பாட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பேசிய ஜோ பைடன், தமது தலைமையிலான அரசு பொறுப்பேற்றுக்கொண்ட 100 10 அமெரிக்கர்களுக்கு தடுப்பூசி போட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் கூடிய விரைவில் கொரோனா பெருந்தொற்றை ஒழிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தை வேகப்படுத்துவதற்காக அந்நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. பிரிட்டனில் உருமாறிய கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்ததை அடுத்து பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்தார். தற்போது பிரிட்டனுக்கு தேவையான கொரோனா தடுப்பு மருந்துகள் போதிய அளவில் கிடைத்துள்ளதால் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தை வேகமாக செயல்படுத்தும் நோக்கில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த கட்டுப்பாடுகளுக்கு தளர்வுகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியமும் உள்ளதால் தொழில் சார்ந்து பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படும் என்றார். ஐரோப்பாவிலேயே அதிக கொரோனா பாதிப்பு கொண்டதாக இங்கிலாந்து உள்ள நிலையில் மார்ச் 8 முதல் அங்குள்ள பள்ளிகள் திறக்கப்படுகிறது. ஈஸ்டர் பண்டிகைக்கு அடுத்து மேலும் சில தளர்வுகளும் வழங்கப்பட உள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட சினோஃபார்ம் என்ற கொரோனா தடுப்பூசியை நிறுத்தி வைப்பதாக இலங்கை அறிவித்துள்ளது. சீன தடுப்பூசி 3 கட்ட பரிசோதனையை நிறைவு செய்யவில்லை என்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக இங்கிலாந்து கொரோனா தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய இலங்கை முடிவு செய்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் மற்றும் ஆஸ்ட்ராஜெனிகா கூட்டு தயாரிப்பில் உருவான கொரோனா தடுப்பூசியை 1,40,00,000 பேருக்கு செலுத்த முடிவு செய்திருப்பதாக இலங்கை அரசின் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் பத்ரினா கூறினார். புனேயில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் தயாரித்துள்ள தடுப்பூசியை இலங்கை பெரிதும் சார்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வேலை நிமித்தமாக இஸ்ரேல் எல்லைக்குள் தினந்தோறும் சென்று வரும் பாலஸ்தீனர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சர் மாய் அல் கைலா கூறியுள்ளார். இதற்காக 100,00,000 கொரோனா தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். கொரோனாவுக்கு எதிராக பாலஸ்தீன அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு மேலும் உற்சாகத்தை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேலின் இந்த முடிவை பாலஸ்தீனம் வரவேற்பதாகவும் அல் கைலா கூறியுள்ளார். ரம்லா நகரில் இரு நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் இடையேயான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்தில்
கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் 7 நாட்கள் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் ஆக்லாந்தில் வசிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆக்லாந்தில் ஊரடங்கை அமல்படுத்த பிரதமர் ஜெசிந்தா ஆட்ரின் உத்தரவிட்டார். பள்ளிக்கூடங்கள் மற்றும் அத்தியாவசியமற்ற கடைகளை மூட வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் ஆக்லாந்து நகரத்திற்கு வந்து செல்பவர்களுக்கு உறுதியாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com. Thank you.